திருமாம்பாக்கம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். திருமாம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் நேற்று மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பிள்ளையார்குப்பம் காசிமீர் சாலையில் உள்ள மருத்துவக் கல்லூரி அருகே வாலிபர் சிலர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்தபோது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்கள் திருப்பாப்புலியூரை சேர்ந்த ரதீஷ் கண்ணன், வன்னியர்பாளையம் ரேவந்த், புதுப்பாளையம் தனுஷ், தரங்கம்பாடி தலச்சங்காடை சேர்ந்த சுமன்ராஜ் ஆகியோர் என்பதும், இதில் தனுஷ் என்பவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்து வருவதும், சுமன்ராஜ் என்பவர் நர்சிங் படித்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து நான்கு நபர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 350 கிராம் கஞ்சா மற்றும் 4000 ரூபாயை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.